ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரகம், அதோட மருத்துவ குணங்கள் பற்றி தான். நம்மளோட சித்தர்கள் வந்து உணவே மருந்து, உணவே மருந்து அப்படின்றத ஒரு தலையான கோட்பாடாக சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருட்கள், நம்ம இன்றைக்கி உணவில் வந்துட்டு ஒரு ஜீரகம், கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்னு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அது வாசத்துக்காகவும் இல்லை, டேஸ்ட்டுக்காகவும் இல்லை, அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால தான் வந்துட்டு நம்ம உணவில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தனியாக மருந்து வாங்கவே தேவையில்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டே நமக்கு ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு நிறைய சித்தர்கள் சொன்னாங்க. இதில் ரொம்ப மகத்துவமான ஒரு பொருள் தான் சீரகம். அதோட யூஸஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ், அஜீர்ண கோளாறு இருக்குது, அஜீர்ண ப்ராப்ளம், நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க வந்து ஜீரகம் வாட்டரை குடிக்கலாம். நம்ம வந்து மேபி லேட் நைட் சாப்பிடலாம், இல்லைனா வந்து அடுத்த வேளை பசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வயிற்றில் உபசம் வரலாம், அஜீர்ண ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி இருக்கிற டைமில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சு குடித்தோம் அப்படின்னா அந்த அஜீர்ண ப்ராப்ளம், வாய்வு கோளாறு எதுவாக இருந்தாலும் போயிடும். ரெண்டாவது யூஸ் அப்படின்னு என்னென்னா, தோல் பளபளப்புக்கு வந்து நம்ம ஜீரகம் மோட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது ஜீரகம் மோட்டர் நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும், நல்ல ஒரு யங் அப்பியரன்ஸ் கொடுக்கும். இந்த சீக்கிரமாக ஸ்கின்னில் வந்து சுருக்கம் விழுகிறது இது எதுவுமே இருக்காது. தேர்ட் யூஸ் என்ன அப்படின்னா, ஞாபக சக்திக்கு கூட ஜீரக வாட்டர் ரொம்ப யூஸ் ஆகுது. அதாவது நம்ம டெய்லியுமே ஜீரக வாட்டர் குடிக்கும்போது நம்ம மூளையில் இருக்க செல்கள் வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும், ஸோ சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அதாவது வந்து ஒரு சில எல்லாத்தையுமே நான் மறக்கிறேன், டக்கு டக்குன்னு மறக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஜீரக வாட்டரை டெய்லியுமே குடிச்சிட்டு வாங்க, ஞாபக சக்தி நல்ல ஒரு லெவலுக்கு போகும் கண்டிப்பாக. ஃபோர்த் யூஸ் என்ன அப்படின்னா, நச்சு பொருட்களை நீக்கும். அதாவது வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு ஒரு காய்கறி ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், அதில் நிறைய கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் அடித்து தான் நமக்கு கொண்டு வராங்க. ஸோ நம்ம எவ்வளோ தான் அதை வாஷ் பண்ணாலும் அந்த கெமிக்கல்ஸ் அது நம்ம சாப்பிட்றனால அந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. அதனால நம்ம இந்த ஜீரக தண்ணீரை குடிக்கும்போது நம்ம உடம்புல எவ்வளோ கெமிக்கல்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாமே இருக்கோ அது வந்து நம்ம வியர்வை மூலியமாகவோ இல்லைனா வந்துட்டு யூரின் மூலமாகவோ அந்த இது வெளியே போயிடும். அஞ்சாவது யூஸ் என்ன அப்படின்னா, வந்து நமக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஜீரக தண்ணி. அதாவது ஏன்னா ஜீரக தண்ணியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. ஸோ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு நோய் தொற்று நம்மக்கிட்ட வருது அப்படின்னா நம்ம பாடியில் இன்பில்ட்டாகவே இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் நிறைய டெவலப் ஆகிருக்கும், அது வரவிடாமல் தடுக்கும். அதுவும் இல்லாமல் ஜீரக தண்ணீரில் வந்துட்டு இரும்பு சத்து நிறையா இருக்குது, ஸோ நம்ம உடம்புக்கு ரொம்ப பலம் தரும். அதனால இனி எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு மூன்று தடவை இல்லை நான்கு தடவையாவது நல்லா சுடுதண்ணி போட்டு ஜீரகம் அதில் நிறைய போட்டு ஆற வச்சு குடிச்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுங்க, இது ரொம்ப நல்லது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறோம், அடிக்கடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஜீரகம் வாட்டர்லாம் குடிக்கும்போது அவங்க உடம்புல தானாகவே நிறைய விட்டமின்ஸ், அயன் சக்திகள் வந்து ரொம்ப நாள் நல்லா எல்லோரும் வாழலாம். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.